ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி, மீன் குழம்பு சுவையை எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். எந்த மீன் வாங்கினாலும் ஒரு முறை இந்த முறையில் நீங்கள் மீன் குழம்பு செய்து பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுங்களோட மீன் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். மேலே கடாய் வச்சுருக்கேன். இதில் 100 ml கடலெண்ணெய் சேர்க்குறேன். மீன் குழம்புக்கு கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க, சுவை நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானது 2 tsp அளவுக்கு கருவடகம் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட கருவடகம் இல்லைனா அதுக்கு பதில் 1/2 tsp கடுகு, 1/2 tsp சின்ன சீரகம், 1/2 tsp கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ கருவடகம் நல்லா பொறிஞ்சதும் 20 சின்ன வெங்காயம் 1/2 தட்டிட்டு சேர்த்துருக்கேன். 10 பல் பூண்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா பதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் பூண்டு வதங்கிட்டு இருக்கும்போது இதில் 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வெங்காயம் வதங்கினதும் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன். அப்போ தான் மீன் குழம்பு நல்லா சுவையாக இருக்குங்க. இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம புளிக்கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். குழம்புக்கு 50 g புளியை வந்து 300 ml தண்ணீரில் 10 நிமிஷம் ஊற வச்சுருக்குங்க. மீன் குழம்புக்கு எப்பவுமே பழைய புளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். காரக்குழம்பு ஐட்டத்துக்கு எப்பவுமே பழைய புளியை சேர்த்துக்குங்க. இப்போ சாம்பார் ரசம் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தால் புது புளி சேர்த்துக்குங்க. அப்போ தான் குழம்பு சுவையாக இருக்கும். இப்போ புளிக்கரைசலை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. புளிக்கரைசில் நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். 300 ml தண்ணி கூட 200-200 ml தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தம் 500 ml தண்ணிங்க. 500 ml புளிக்கரைசல் தண்ணீரில் 4 tsp அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 2 tsp தனி மிளகாத்தூள், 2 tsp வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 tsp ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 tsp அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். இப்போ தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்துக்கலாம் 1/2 tsp அளவுக்கு. இப்போ இதை 2 தக்காளி பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. நல்லா பழுத்த பழமும் நாட்டு தக்காளியாக எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி வந்து இந்த புளிக்கரைசலோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது போல் தக்காளி புளிக்கரைசலில் நல்லா கரைச்சி விட்டு மிக்ஸ் பண்ணி குழம்பு வைக்கும்போது நல்லா சுவையாக இருக்குங்க மீன் குழம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா புளிக்கரைசலோட மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம புளிக்கரைசலாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ புளிக்கரைசல் சேர்த்துக்கலாங்க. புளிக்கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு மிதமான தீயிலே ஒரு 12 நிமிஷம் போல் கொதிக்கி விடுங்க. இடையில் கலந்து விடணும். இப்போ ஒரு 12 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க. குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். எண்டை மீன் சேர்க்குறேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் இந்த குழம்புல சேர்த்துக்கலாங்க, சுவை நல்லாயிருக்கும். இப்போ மீன் சேர்த்து மிதமான தீயிலே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. மீனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லை மீன் உடஞ்சிருங்க. இதை நம்ம கெண்டை மீனுன்றதுனால 5 நிமிஷம் கொதிக்க விடுறேன். இதுவே நீங்கள் இந்த குழம்புல சங்கரா மீன் கார மீன் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ஏன்னா சங்கரா மீன் கார மீன் சீக்கிரம் வந்துடுங்க. இப்போட்டு மிதமான தீயிலே 5 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. இப்போ நான் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க. நல்லா மீன் வெந்துருச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். எடுத்து கொஞ்சமாக வாசனைக்கு மல்லித்தழை சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும்போது மீனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிங்கன்னா மீன் வந்து உடஞ்சிருங்க. டம்ளருக்கு எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள். ஒரு மீன் கூட உடையாமல் அருமையாக வந்துருச்சுங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறையில் நீங்கள் மீன் குழம்பு செய்து பாருங்கள். எந்த மீன் வாங்கினாலும் இந்த முறையில் நீங்கள் மீன் குழம்பு ஒரு முறை செய்து பாருங்கள். நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதே முறையில் அடிக்கடி மீன் குழம்பு செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வச்சு சாப்பிட்றத மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஊற ஊற தாங்க நல்ல சுவையாக இருக்கும். இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.